ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு வீன் தமிழ் சமையல் இப்போது வெஜிடேரியன் ஜாலாஃப் ரைஸ் அதாவது நைஜீரியன் ரைஸ் இது இது நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து யூஷுவலாக வந்து சிக்கனோடு சேர்த்து செய்வாங்க இப்போ நம்ம வந்து இது வந்து ஸ்காட்ச் பானட் மிளகாய் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இது நல்ல ஒரு வாசனையான ஒரு இது இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப காரமான மூணு ஸ்காட்ச் பானட் மிளகாய் எடுத்திருக்கேன் இது ஒரு பெப்பர் எடுத்துக்கலாம் அதாவது கேப்சிகம் எடுத்துக்கலாம் ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும் செய்கிறப்பையும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரைஸே செய்கிறப்ப வீடே ஒரே வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த கேப்சிகம் தக்காளி வெங்காயம் இந்த ஸ்காட்ச் பானட் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டிடணும் அது கொஞ்சம் சாலிடாகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயிலில் விட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கங்க அப்புறம் இந்த டிண்டு டொமேட்டோ ஒரு டொமேட்டோ போட்டுக்கலாம் நார்மலாக மற்ற நம்ம வீட்டில் இருக்கிற டொமேட்டோவை விட இந்த டிண்டு டொமேட்டோ ஒரு தனி வாசனை கிடைக்கும் அதையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் அதை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதில் போட்டுக்கலாம் அரைச்சு நம்ம கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரும் அந்த அளவு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் தைம் சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ் நம்ம பண்ணுறப்ப வீடே ஒரே நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் கறி மசால் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது இல்லாதவங்க மிளகாய் பொடி மல்லிப்பொடி போட்டுக்கலாம் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் போட போகிறேன் நார்மலாக வந்து நான்வெஜ் ஐட்டம் பண்ணுறவங்க சிக்கன் போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் பூண்டி இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டட்டும் அப்புறம் நம்ம ரைஸை போட போகிறோம் ரைஸ் வந்து நார்மலாக நைஜீரியன் பீப்புளெலாம் கொஞ்சம் மொரட்டு அரிசி நல்லா திக்காக உள்ள அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க நான் இதுக்கு வந்து நம்ம ஊர் குண்டு அரிசி சேர்த்துருக்கேன் அதான் கிட்டத்தட்ட இட்லி அரிசி அளவுக்கு நல்லா குண்டாக இருக்கும் அது அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஏதாவது ரெண்டரை பங்கு விட்டு குக்கரில் ஒரு மூணு சவுண்டு விட்டு இறக்கிக்கலாம் வெண்ட்டு வெயிட் போட்டு மூணு சவுண்டு வர்ற வரைக்கும் அதை வந்து கொதிக்க விடணும் இந்த ரைஸ் வந்து வீட்டிலையே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு வாசனையெல்லாம் இருக்கும் இதை வந்து நான் வந்து நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் போடுற மாதிரி அவங்களாம் வந்து சிக்கன் ஸ்டாக் போடுவாங்க அல்லது வந்து சிக்கனே நல்லா வேக வச்சுட்டு அதில் கூட சேர்த்துப்பாங்க அப்புறம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கிரில்டு சிக்கன் வச்சுப்பாங்க நம்ம வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் போயிருக்கோம் இருந்தாலும் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சிக்கன் அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் வந்து நல்ல ஒரு வாசனையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நைஜீரியன் ரைஸ் ஜோலாஃப் ரைஸ்னு சொல்லுவாங்க அதை நல்ல டேஸ்டா இருக்குங்க அது நல்லா அரிசியும் நல்லா திக்காக இருக்கும் இல்லை இது வந்து திக்காக இருக்க அரிசி பிடிக்கல்கிறவங்க ஈவன் வந்து பாஸ்மதி அந்த சீரக சம்பா எந்த அரிசி வேணால் சேர்த்துக்குங்க தண்ணி அதுக்கு அளவு கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம டைரெக்டாக குக்கரில் வச்சதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ரைஸ் பண்ணி சாப்பிடலாம் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து கிழங்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமுக்கிக்கங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்